Hello friends, நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற bell ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க நாம இதுவரைக்கும் நிறைய வீடியோ போட்டுருக்கோம் ஆட்டோமேஷன் ரிலேட்டடா எப்படி ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்றது அதோட லிங்க் எல்லாமே இருக்கு ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிராஃபிக் லைட் நிறைய இன்டர்வியூல क्वेश्चन கேக்குற क्वेश्चन இதுதான் டிராஃபிக் லைட் பத்தி PLC ப்ரோகிராம் போடுங்க இந்த மாதிரி சொல்லிருப்பாங்க என்னடா டிராஃபிக் லைட்ல எப்படி PLC ப்ரோகிராம் போடுறது என்னன்னு உங்களுக்கு புரியலையா அது உங்களுக்கு தெரியலனா நான் இப்போ சொல்லி தரேன் டிராஃபிக் லைட் நீங்க பைக்ல இல்ல எதிலாவது பஸ்ல போயிருப்பீங்க சோ அப்போ ஹைவேல டிராஃபிக் லைட் போட்டுருப்பாங்க அப்போ போயும்போது ஒரு பர்பஸ் என்ன ரெட் லைட் இன்டிகேஷன் இருந்தா உங்களுக்கு வண்டி நிக்கணும் yellowனா வண்டி ரெடியா இருக்கணும் greenனா போகணும் இப்போ இந்த ரெட் yellow இது இடையில டைம் பீரியட் இருக்கும் ரெட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டைம் செகண்ட் ஓடும் இத்தனை செகண்ட் வரை நீங்க நிக்கணும் yellowனா இத்தனை செகண்ட் வரை வெயிட் பண்ணனும் சோ இதுதான் இப்போ இதல IoT devices எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் ரெண்டு இன்புட் எடுத்துர்க்கேன் அவுட்புட் பாத்தீங்கன்னா மூணு லைட் ரெட் yellow green ஓகேயா இப்போ வாங்க ப்ரோகிராம்க்குள்ள போகலாம் இப்போ இந்த சாஃப்ட் நான் இப்போ ஸ்னைடர்ல SO-Message Basics அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருக்கேன் இப்போ பாருங்க இப்போ இந்த சாஃப்ட்வேர்ல ஒரு NONC ஆன் ஆஃப் காயில் போட்டுருக்கேன் NONC அப்புறம் ஒரு பிட் காயில் லேட்சிங் பர்பஸ்க்காக ஓகேவா இது எல்லாமே சிம்பிள் மெத்தட் தான் உங்களுக்கு பேசிக் எதுன்னு தெரியலனா என்னோட வீடியோ பாருங்க கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் clear-ஆ புரியும் ஓகேயா இப்போ ஒவ்வொரு PLC சாஃப்ட்வேர்லயும் ஒவ்வொரு விதமான ஆபரேஷனா இருக்கும் ஓகே இப்போ இதல நான் டைமர் எடுத்துர்க்கேன் சோ ஃபர்ஸ்ட் ரங் 0 உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு ஆன் BB ஒரு ஆஃப் BB ஒரு பிட் காயில் லாஸ்ட் கொடுக்கிறேன் எனர்ஜைஸ் பண்றதுக்கு பிட் காயில் M0 னு चूஸ் பண்றேன் ஃபர்ஸ்ட் ரங் முடிஞ்சிடுச்சு செகண்ட் ரங் வாங்க செகண்ட் ரங் என்ன பண்ணிருக்கேன் அந்த பிட் காயில் M0 தான் எல்லாத்துக்கும் பவர் சப்ளை கொடுக்கிறது அந்த M0 டைமர் 1 க்கு கொடுத்திருக்கேன் டைமர் 1ல M1 னு ஒரு அவுட்புட் பிட் எடுத்துர்க்கேன் ஓகேயா சோ இது புரியும் நான் இங்க 20 செகண்ட் வச்சிருக்கேன் ஓகே அதே மாதிரி ரங் 3ல வாங்க அந்த டைமரோட NC ஏ போட்டுர்க்கேன் ஓகேவா எனக்கு 20 செகண்ட் வரை தான் ரெட் இன்டிகேஷன் எரியணும் ரெட் இன்டிகேஷன் எரிஞ்சு ஒரு 20 செகண்ட் வரை வெயிட் பண்ணனும் அடுத்து வர ஓகேயா சோ உங்களுக்கு ரங்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் ரங் 3க்கு வாங்க அதே மாதிரி இது இப்போ இரண்டாவது yellow லைட்காக டைமர் ஆபரேஷன் இது ரொம்ப இதுதான் இதுல ஒரே ஒரு இது என்னன்னா முக்கியமானது ஃபர்ஸ்ட் ரெட் லைட் எரியும்போது மீதி yellow green எரிய கூடாது அதான் இதுல ஒரு சிம்பிளான காம்ப்ளிகேட்டட் ஓகேயா அதே மாதிரி இதுல மூணு அவுட்புட்க்கு மூணு டைமர் யூஸ் பண்றேன் அப்போ நீங்க பாத்தீங்கன்னா yellow லைட்க்கு ஒரு டைமர் green லைட்க்கு ஒரு டைமர் ஓகேயா ஃபர்ஸ்ட் லைட் தி ஃபர்ஸ்ட் டைமர் ஆன் ஆகும்போது மீதி டைமர் ஆன் ஆக கூடாது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆன் ஆகணும் அதனால அந்த டைமரோட NO தான் எல்லாத்துக்கும் போட்டுர்க்கேன் ஓகேயா இப்போ உங்களுக்கு புரியும் சோ ரங் 4 முடிஞ்சு இதுல Q0 னு மென்ஷன் பண்ணிருப்பேன் பாருங்க ரங் 2 Q0 மென்ஷன் பண்ணிருக்கேனா அது வந்து அவுட்புட் ஓகே ஒன்ஸ் இந்த ப்ரோகிராம் புரியலனா நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ப்ரோகிராமை பிக்சரா போட்டுருப்பேன் அத நீங்க நல்லா இது பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இதோட பிக்சரைசேஷன் லிங்க்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல என்னோட blog இருக்கும் அந்த blogல நிறைய சாஃப்ட்வேர் இத பத்திலாம் சொல்லிருக்கேன் ஓகே இப்போ நம்ம ப்ரோகிராமை கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் ஓகே ரங் 6 போட்டுர்க்கேன் ரங் 5 லயும் அதேதான் இது வந்து இப்போ green லைட்காக எல்லாமே 20 செகண்ட் preset value போட்டுர்க்கேன் ஓகேயா ரங் 6 க்கு வருவோம் 6 க்கு அதேதான் சோ ரங் 12 இந்த டைமரோட NO பிட்ட போட்டுர்க்கேன் இல்ல ரங் 2 ஓட NO பிட்டே போட்டுர்க்கேன் போட்டா தான் ரங் 2 எப்ப ஆக்டிவேட் ஆகி முடியுதோ அப்பதான் ரங் green லைட்டோட டைமர் ஆபரேஷன் எரியும் ஓகே உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு clear-ஆ எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன் ஓகே இப்போ Q0 ங்கறது அவுட்புட் மென்ஷன் பண்ணிட்டேன் ப்ரோகிராமை சேவ் பண்ணிட்டேன் So just ஒரு ஓவராலா சொல்றேன் உங்களுக்கு புரியும்னா ஓகே ப்ரோகிராமை சேவ் பண்ணியாச்சு நீங்கள் வேணால் பாஸ் பண்ணி எந்த மாதிரி நான் போட்டிருக்கேன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நிறுத்தி சொன்னோம்னா வீடியோ இன்னும் டைம் எடுத்துக்கிறோம். நான் ஓவராலாக கொஞ்சம் புரிகிற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகே, கண்ட்ரோல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வாங்க எப்படி எல்லாமே ரன் ஆகுதுன்னு ஸ்லோவாக பார்ப்போம். ஓகேயா, ஃபஸ்ட்டு ரங்கிலேருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு M0 பிட்டை ஆன் பண்ணணும். ஆன் பிபி புஷ் பண்ணுறேன். ஓகே பாருங்கள், ஆன் பிபி புஷ் பண்ணுறேன்னா ஆன் பிபி எரிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் டைம் செகண்ட் ஓடுதா பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ரெட்டு ஆன்லைனில் இருக்குது, எல்லோ க்ரீன் ஆஃபில் இருக்குது. ஓகேயா, ரெட் லைட்டு ஃபஸ்ட்டு ரெட் லைட் எரிஞ்சிடுச்சு. ரெட் லைட் எரிஞ்சிச்சா உங்களுக்காக கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே, இப்படி தான் இருக்கும். அடுத்து பாருங்கள் ரெட் லைட்டோட இது முடிஞ்சு அவுட்புட் முடிஞ்சு உங்களுக்கு புரியும். அடுத்து பாருங்கள் எல்லோ லைட் அதே மாதிரி இது ஆகுது. எல்லோ லைட் டைமர் முடிஞ்சிடுச்சா. அடுத்து க்ரீன் லைட். ஸோ இந்த க்ரீன் எரியும் போது மீதி ரெண்டையும் பாருங்கள், உங்களுக்கு இது ஆகாது. ஓகேயா, ஸோ அகைன் ஃபஸ்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது இப்போ ஆல்மோஸ்ட் ப்ரோக்ராம் இதாங்க. ஜஸ்ட்டு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஆன் ஆஃப் பிபி போட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த ஆன் ஆஃப் பிபியில் பிட் எனர்ஜைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் டைமர் சப்ளை பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் டைமர் சப்ளை பண்ணியிருப்பாங்க. டைமர் சப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைமர் சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேயா, ரெட் லைட்டுக்கு ஒரு டைமர், ரெட் லைட் டைம் பீரியடில் மட்டும் ரெட் லைட்டில் எரியணும். அடுத்து வந்தால் அது அடுத்து எரிய எல்லோ க்ரீன் எரியக்கூடாது. ஸோ ரெட் லைட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லோ வரணும், எல்லோ முடிஞ்சதுக்கப்புறம் க்ரீன் வரணும். அந்த டைமரோட என்ஓ புரிஞ்சுட்டாவே ப்ரோக்ராம் போட்டுடலாம். வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.